எப்படி டாக்டர் ஸ்ரீனிவாசன் வந்து பவர் ஸ்டார் ஆனார்? நல்ல பேஷண்ட், நல்ல கூட்டம், நல்ல சர்வீஸ் பண்ணிட்டேன். அப்புறம் திடீர்னு எனக்குள்ளே ஒரு ஆசை, நம்ம குறுகிய வட்டத்தில் தான் இருக்கிறோம், நமக்கு தமிழ்நாடுல உலகம் பூரா தெரியணுமே, இதுக்கு என்ன வழி? போய் பாபா முன்னாள் நின்று நான் ப்ரேயர் பண்ணேன். பாபா எனக்கு வந்து எல்லா வசதியும் கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு பேரும் புகழ் இன்னும் வரல. நான் இங்கேருந்து சென்னை போகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடு பாபா, இல்லைன்னா நான் கும்பிட மாட்டேன். நான் உண்மையிலே எனக்கு வந்து 24 hours அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்து ஆஃபீஸில் உட்காரேன். இப்போ ரீசெண்டாக கூடயே இருந்து ஒரு சொந்தக்காரங்க ஆள் வச்சு என்னை கடத்துனாங்க. கடைசியில் பார்த்தா ஊட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்குறதுக்காக அந்த மாதிரி ஒரு, இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படியே வேணும்னே கடத்தி கொண்டு போகிறாங்க. ஆனால் எங்கே போகிறாங்கன்னு நல்லா தெரியும், எனக்கு ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. கடைசியில் நான் இது என்ன தான் நடக்குதுன்னு நான் வந்து மேட்டுப்பாளையம் போகிறேன். போலீஸ் அங்கே நைட்டு 3 மணிக்கு நிற்கிறாங்க. நான் வந்தாலே ஒரு 10-15 பேர் பின்னால் வருவான், முன்னால் போவான். சரி, அதில் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது, பரவாயில்ல, இவ்வளோ பேர் நம்ம சப்போர்ட்டாக இருப்பாங்க போல. கடைசியும் பார்த்தா எல்லாமே போலி தான். பணம் இருக்கிற வரையும் எங்கூட இருந்தாங்க. பணம் போன பிறகு முடிஞ்சு உயிரை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னா ஒரு தண்ணி பாட்டில் கூட கொடுக்கல. எவனும் ஒன்று பணம் எடுத்துட்டோம், தேட்டருக்கு வந்துருச்சு, இதை உடனே எடுத்துட்டோம்னா மறைஞ்சிரும், மறையக்கூடாது, 1 வருஷம் ஒரு ஓடணும்னு சொல்லி ஹோட்டலில் ஒரு தேட்டரில் கொடுத்து வார வாரம் வாடகை கொடுத்து வரவங்க போகிறவங்களாம் செலவு கொடுத்து 350 நாள் கரெக்டாக போஸ்ட் ஓட்டினேன். நீங்கள் சீரியஸாக பண்ண ஒரு விஷயம் காமெடியாக ரசிச்சிருக்காங்க. காமெடி ஒரு பக்கம் இருந்தாலும் பப்ளிசிட்டி பயங்கரமாக பண்ணினேன். 360 நாள் பேப்பரை, தந்தி பேப்பரில் பார்த்து பின்பக்கம் ஃபுல்லாக என்னுடைய போஸ்ட். எங்கேருந்து ரெவென்யூ வருது? அப்படிக்கிட்டு கடை வாங்கி ஃப்ரெண்ட்ஸில் சப்போர்ட்டு, சில ப்ராப்பர்ட்டிலாம் விற்று அந்த மாதிரி பண்ணேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு 10-60 கோடி ரூபா லாஸ் தான் இருந்தாலும் நான் அதை விடலை. Acupuncture especially நீங்க சைனால போய் கத்துட்டு வந்திருக்கீங்க, எனக்கு சத்தியமா இது தெரியாது. இந்த இடத்துல பெயின் இருந்தாலும் அது அப்படியே கியூர் பண்ணிடும். அப்புறம் ஹெட்ஏக் இருந்தாலும் கியூர் ஆகும். அப்புறம் லேடிஸ்க்குலாம் குளிச்சிங்கன்னா பார்த்தா தலையில் அப்படியே நீர் கோக்கும். அதெல்லாம் நெத்திலே 2 பாயிண்ட் போட்டால் கண் வழியாகவே நீர் வந்துடும். உங்க வைஃப் தெரியுமா நீங்க இங்க வந்தது? விஜய் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், நல்ல க்ளோஸ். தம்பி தான் கூப்பிடுவான், எங்க பார்த்தாலும் எனக்கு கண்டுபிடிப்பாரு. உங்களை லாஸ்டா பார்த்தப்ப என்ன சொன்னாரு? என்னன்னு பிக்கப் ஆயிடுச்சா அப்படின்னு. ஸோ இப்போ வந்து சூப்பர் ஸ்டாரோட பவர் ஸ்டார் நடிச்சா எப்படி இருக்கும்? நீங்களா? அடடா, நம்ம வனிதா. என்ன இங்க இந்த கேம்பிங் சொன்னாங்க, அது யாரும் தெரியாம தவிச்ச பார்த்தா நீங்க எங்க டிராப் ஆன இடத்துல பிக்கப் பண்ண வந்தீங்களா? ஆமா வனிதா, ரொம்ப நாள் இதா இருந்ததா, இப்போ பார்த்த இனிமேல் ஃபுல் பிக்கப் தான். ஓ கரெக்ட். வா என்னங்க கழட்டுங்க. என்னது கோட்டை சொன்னங்க? ஓ நீங்க என்ன இன்டர்வியூ செலக்ஷனுக்கா வந்திருக்கீங்க? நீங்க ஆல்ரெடி செலக்டட். அப்புறம் சொல்லுங்க மாமா குட்டி. மாமா குட்டியா, சூப்பரா தான் இருக்கு. இதுவரை நீ யாரும் இப்படி கூப்பிட்டது இல்ல. நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே ட்ரெண்டிங். கண்டிப்பாமா. அது எப்படி மெயின்டெய்ன் பண்றீங்க? நிறைய பேர் கேட்பாங்க. எனக்கு பழகிருச்சு. யாராவது சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு கொஞ்சம் ஐயோ அப்படின்ச்சு. அப்புறம் பார்த்தேன் இல்லை, அதாவது ஆஸ்பத்திரி நான் கொஞ்சம் உடல்நிலை போவேன், லேசாக பெயினாக இருக்கணும், இன்னொரு போயிட்டு வருவேன். இப்போ எல்லாமே ஆல்ரெடி நல்லா ஆயிடுச்சு. நம்ம பிக்கப் படத்தில் விழுந்தது தானே, அதில் நீங்கள் வந்து ட்ராப் ஆனீங்க, ஆனால் பிக்கப் ஆகிட்டீங்க. ஆமாம், பிக்கப் ஆகிடுச்சுமா. எல்லாம் என் தாலி பாக்கியம், நம்ம ரெண்டு பேரும் தாலி பாக்கியம். உங்கள் ஒய்ஃப் தெரியுமா நீங்கள் இங்கே வந்தது? ஒன்றும் சரியாக காதில் விழுகுமா? உங்கள் ஒய்ஃப்க்கு தெரியுமா நீங்கள் இங்கே வந்தது? இல்லைம்மா, அதெல்லாம் சொல்ல மாட்டோம்மா, ஏன்னா இன்ட்ரிவியூலாம் எல்லாம் சொல்கிறது இல்லை. எதுமாப்பா நாளைக்கு பார்த்தா என்ன கேட்பாங்க? இது அப்போ எடுத்ததுமா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுன்னு சொல்லுவேன். எப்படி நீங்கள் ஒரு டாக்டர் ஸ்ரீனிவாசன், கரெக்டாக? ஆமாம்மா. எப்படி டாக்டர் ஸ்ரீனிவாசன் வந்து பவர் ஸ்டார் ஆனார்? அதாவது டாக்டருங்கிறது நான் அக்குப்பஞ்சர். ஓகே,
அப்போ படிக்கும்போது டாக்டர் சீட் எனக்கு கிடைக்கல. ஓகே சரி, அப்போ நம்ம ஒரு டாக்டர் ஆகணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒருத்தர் சொன்னார், ஹோமியோ பதினா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு. அப்புறம் அக்குப்பஞ்சர்னு சொல்லி ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் படித்தேன். சைனாவில் போய் 1 இயர் இருந்தேன். நிஜமாம்மா. வாவ். அப்புறம் ஆஸ்பத்திரி வச்சேன், மதுரையில் வச்சு நல்லா பிரம்மாண்டமாக போச்சு. அப்போல்லாம் எனக்கு சினிமா பற்றி ஒரு ஈடுபாடே இல்லை. நல்ல பேஷண்ட், நல்ல கூட்டம், நல்ல சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் திடீர்னு எனக்குள்ளே ஒரு ஆசை, நம்ம குறுகிய வட்டத்தில் தான் இருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே தான் நம்மளை டாக்டர்னு தெரியுது, நமக்கு தமிழ்நாடுல உலகம் பூரா தெரியணுமே, இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்தேன். எனக்கு வழி தெரியல. சரி, ஒரு நாள் நான் வந்து பாபா டியூட்டி, சரி சாய்பாபா, ஷிர்டி சாய்பாபா, ஸ்ரீடி சாய்பாபா. அப்போ என்ன பண்ணேன், நேராக ஸ்ரீடி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டேன். பூனாக்கு போய் பாபா முன்னாள் நின்று நான் ப்ரேயர் பண்ணேன், பாபா எனக்கு வந்து எல்லா வசதியும் நீ கொடுத்துட்ட, ஆனால் எனக்கு பேரும் புகழ் இன்னும் வரல, அது என்ன பிஸ்னஸ் பண்ணால் வரும்னு நீ எனக்கு, நான் இங்கேருந்து சென்னை போகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுப்பாப்பா, இல்லைன்னா நான் கும்பிட மாட்டேன். நான் உண்மையிலே எனக்கு வந்து 24 ஹவர்ஸில் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்து ஆஃபீஸில் உட்காரேன். ஒரு லேடி பெண்மணி வந்தாங்க, ப்ரொடியூசரு. அவங்க வந்தோடனே, நான் ப்ரொடியூசர் சார் அப்படின்னு, என்னம்மா விஷயம்னா, இந்த மாதிரி படம் எடுத்து போயிட்டுருக்கு, எனக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணலாமான்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஐடியா இல்லையே அப்படின்னு. சார் நீங்கள்லாம் திரைக்கு முன்னால் தான் பார்க்குறீங்க, ஸ்க்ரீனுக்கு பின்னால் குறைஞ்சி ஒரு 100 குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னாங்க. சரிம்மான்னு போய் பார்த்தேன். உண்மையிலே பார்க்கும்போது அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிடுச்சு. சரி, இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணீங்க? ஃபைனான்ஸ் பண்ண. எந்த படம் அது? அது உனக்காக ஒரு கவிதைன்னு ஒரு படம். ஓகே. அந்த படம் ஃபைனான்ஸ் பண்ணோன்னா, ஆனால் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, ஓடிச்சு. அப்புறம் யோசித்தேன், ஏன் நம்ம இன்னொரு படத்துக்கு பண்ணுறதுக்கு நம்மளே ஒரு படம் எடுத்து படம் பண்ணலாமே அப்படின்னு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ஆமாம், அப்போ பண்ணலாம்னு சொல்லி தான் லத்திகான்னு ஒரு படத்தை எடுத்தேன். லத்திகா உங்கள் பொண்ணு பேர் இல்லை? ஆமாம்மா, அந்த பொண்ணு பேரில் படம் எடுத்தேன். எடுத்தேன், சூப்பராக வந்தது. 350 நாள் ஓடிச்சு, ஓட வச்சேன், ஓடிச்சு. அதுலேருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த ஃபீல்டு பண்ணேன். ஸோ சினிமா வந்து உங்கள் பேஷன்? ஆமாம் ஆமாம். ஆனால் யாருடைய பின்பலம் இல்லாமல், யாருடைய சப்போர்ட் இல்லாமல் சொந்தமாக வந்தேன். அப்போவே வரும்போதே நிறைய எதிர்ப்புகள், நிறைய ஒரு கசப்பான ஒன்றுலாம் வந்தது. அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் அந்த ஒரு வெறியோட. இதுக்கு உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்களா? ஃபேமிலி யாரும் சப்போர்ட் பண்ணல. என்ன செஞ்சாலும் நீ நல்லது பண்ணு அப்படின்னு தான் சொன்னாங்களே. மற்ற அதுவே சப்போர்ட் தானே? சப்போர்ட் எதிர்த்து நிற்கல இல்லையா? இல்லை இல்லை, இப்போ நான் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து இன்னும் நல்லா பாப்புலர் ஆனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. அதனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், சரி பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சரி ரைட்டு. ஸோ ஃப்ரம் டாக்டர் ஸ்ரீனிவாசன், நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, நானும் பார்த்துருக்கேன், இந்த அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைரோப்ராக்டர் அது வந்து டாக்டர் இல்லை, அக்யூபங்க்சர் டாக்டர் இல்லை, கிடையாது. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த ஹீலிங் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய ஒரு மருந்து. கண்டிப்பாக அது எல்லாராலையும் கொடுக்க முடியாது. அண்ட் ஆக்யூபங்க்சர் எஸ்பெஷலி நீங்கள் சைனாவில் போய் கற்றுட்டு வந்திருக்கீங்க, எனக்கு சத்தியமாக அது தெரியாது. பட் உண்மையாக வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கால் பாதத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே அங்கே தான் வந்து சேருதாங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது, அண்ட் அந்த ஊசி வந்து நம்ம அந்த இது கொடுக்கும்போது, எந்த இடத்துல பெயின் இருந்தாலும் அது அப்படியே க்யூர் பண்ணிக்கலாம், க்யூர் பண்ணும். அப்புறம் ஹெட்ஏக் இருந்தாலும் க்யூர் ஆகும். அப்புறம் லேடிஸ்க்கெலாம் குளிச்சிங்கன்னா பார்த்தா தலையில் அப்படியே நீர் கோக்கும். ஆமாம், அதெல்லாம் நெத்திலே 2 பாயிண்ட் போட்டால் கண் வழியாகவே நீர் வந்துடும். ஸோ ஆல் ஓவர். ஆமாம், எங்கெங்கே அக்குப்பஞ்சர் நல்லா க்யூர் ஆகும். இப்போல்லாம் இப்போ ஸ்பெஷலாக ஒரு ட்ரீட்மெண்ட் அக்குப்பஞ்சரில், டெலிவரி வந்து வழி இல்லாத பிரசவம் பார்க்கலாம். தொப்புளை சுற்றி 2 நீல் 3 நீல் போட்டோம்னா குழந்தை வந்து. இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, இப்போ பண்ணலை, இப்போ விட்டுட்டேன். இப்போ திருப்பி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. இட்ஸ் அ குட் திங், நல்ல ஒரு சர்வீஸ். ஆமா ஆமா, பிளஸ் அது ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்டா இருக்கு. இப்போ வந்து என் ஃப்ரெண்டும் நானும் தான் ஒண்ணா படிச்சோம், டாக்டர் சங்கர்னு சொல்லி. அவர் நம்ம முன்னாள் கவர்னர் ரோசையாக்கு அவர் தான் நடக்க வச்சாரு, சிஎம்க்கு அவர் தான் பார்த்தாரு, இப்போ ரஜினிகாந்த் சாருக்கு அவர் தான் பார்த்தாரு, சூர்யாவுக்கும் அவர் தான் பார்த்தாரு. அதனால நல்ல ட்ரீட்மெண்ட், நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா க்யூர் ஆகிறாங்க. நைஸ். ஏன்னா பவர் ஸ்டார் அப்படிங்கறது வந்து நான் பார்த்ததுல இருந்து, ஐ திங்க் கண்ணா லட்டு தின்ன ஆசையா. ஆமா, அந்த படத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எல்லாரோட சங்கரோடலாம் வந்து நீங்கள் டைரக்டர் சங்கரோட படத்துலலாம் நடிச்சிருக்கீங்க. கண்டிப்பாம்மா. ஸோ ஆனால் வந்து உங்களை வந்து ஒரு பவர் ஸ்டார்னா ஸ்டார் தான், சூப்பர் ஸ்டார் மாதிரி தான், ஸ்டார் தான். ஆனால் அதில் ஒரு காமெடி ஃப்ளேவர் எப்போவுமே இருக்கும். ஆமாம், கண்டிப்பாம்மா. ஆனால் வந்து அவருக்குள்ள வந்து இவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு சயின்ஸ் இருக்குது, அவருக்கு இவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குது, மெடிக்கலி ப்ரூவன் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியாது. தெரியாது, இன்றைக்கி தான் நம்ம இந்த சேனலில் சொல்கிறோம், யாரும் கேட்கல. இல்லை, எப்படி படிச்சீங்க, உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஆச்சு அதில்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் டாக்டர் வந்தாங்க,
அப்போ அந்த காலகட்டத்தில் எனக்கும் டாக்டரானும் ஆசை. அப்போ வந்து பொருளாதாரம் கம்மியாக இருந்தது, ரெண்டாவது சீட்டு கிடைக்கல. சரி, எதுலேயா ஒரு டாக்டர்னு பேர் வரணும், டாக்டர் ஆகணும்னா பயங்கர அறிவாளியாக இருக்கணும் இல்லைன்னா பணக்காரனாக இருக்கணும். ஆமாம், அந்த மாதிரி சரி நம்ம டாக்டர்னு ஒரு இது போடணுமே, என்ன பண்ணலாம், சும்மா போடக்கூடாது, படிக்கணும்னு சொல்லி அக்குப்பஞ்சர். அப்போ அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபீஸ்லாம் கம்மியாக இருந்தது, சரின்னு அப்படியே படிச்சிட்டோம். ஓகே, இப்போ ஃப்ரம் பவர் ஸ்டார், ஃப்ரம் டாக்டர் ஸ்ரீனிவாசன் டு பவர் ஸ்டார், உங்களுக்கு ஒரு ஜேர்னி இருந்திருக்கும்ல, ஒரு கடந்து வந்த பாதை கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த கடந்து வந்த பாதையில் உங்களால் மறக்க முடியாத ஒரு தருணம், ஏதோ ஒன்று உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, ஷிர்தி சாய் பாபாவை போய் பார்த்தேன், அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் அமைச்சு வச்சாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ அதுலேயே வந்து உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆனதை நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம், உங்கள் லைஃப் மறக்க முடியாத ஒரு தருணம், ஒரு நபர் அப்படின்னா வேற யார்? அது இப்போ ரீசெண்டாக தான், பழைய காலத்தில் அந்த டைத்துலாம் உனக்கு யாரும் இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட இருந்து ஒரு சொந்தக்காரங்க ஆள் வச்சு என்னை கடத்துனாங்க. ஆனால் அவங்க தான் கடத்துனாங்கன்னு எனக்கு தெரியாது. கடைசியில் பார்த்தா ஊட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்குறதுக்காக அந்த மாதிரி ஒரு, இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. சீரியஸாவா? ஆமாம்மா, ஒரு பிஸ்னஸ்க்கு வாங்கன்னு சொல்லி ஹோட்டல் கூப்பிட்டாங்க. நான் ஒரு புரோக்கர் மூலிமா போனேன். அங்கே போனால் நான் ப்ரொடியூசர் சார், உங்களை படம் புக் பண்ணணும், அதனால் அதை விஷயமா பேசணும்னாரு. சரி பேசலாங்கன்னு உட்காந்தேன். உட்காரும் பார்த்தா டக்கு டக்குன்னு ஒரு 7-8 பேர் போலி அட்வொகேட் வந்தாங்க. சார் அவங்க மேலே பிரச்சனை இருக்குது, அது இதுக்கு இதுக்குன்னாங்க. சரி இருட்டுங்க, அது எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு அப்படியே பேசி பேசி அப்படியே நீங்கள் வந்தாலே ஆச்சு, நீங்கள் எங்கள் கூட வரணும்னு சொல்லி எல்லாமே எனக்கு அப்படியே வேணும்னே கடத்தி கொண்டு போகிறாங்க. ஆனால் எங்கே போகிறாங்கன்னு நல்லா தெரியும், எனக்கு ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை, புரியுது, எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. கடைசியில் நான் இது என்ன தான் நடக்குதுன்னு நான் வந்து மேட்டுப்பாளையம் போகிறேன். போலீஸ் அங்கே நைட்டு 1:30 நிற்கிறாங்க. எல்லாம் என்னை கேட்குறாங்க, சார் எங்கே போகிறீங்கன்னு. கூட இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஷூட்டிங் போகிறேன், நாங்கள் வந்து ஃபைட்டர்னு சொல்லுங்கள் அப்படின்னு. என் மனசுக்குள்ளே என்னென்ன சொல்லணும்னு என்ன இருந்தது. அப்புறம் யோசித்தேன், சரி இது யார் தான் இந்த வேலையை பண்ணுறா, என்ன தான் பண்ணுவாங்க பார்க்கலான்னு. கடைசி எண்டு வரையும் பொண்ணு பார்த்தா, கடைசியில் பார்த்தா ஒரு சொந்தக்கார பொண்ணு, அது அது வந்து பணப்பேயி, பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி சொத்தை எழுதுன்னு சொன்னாங்க. கூட இப்படி பார்க்க முடியாது. அப்புறம் கடைசியில் திருப்பி எல்லாத்தையும் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்து, அது கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சு, அவனுங்க பணத்தை கொடுத்து சரி கட்டிட்டானுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பார்த்துருக்கீங்க, நிறைய கேசஸ். ஆமாம் ஆமாம், நிறைய இது. இதெல்லாமே எப்படி அவங்க வேணும்ட்டே பண்ணுறதா? அதான் பாதி இது வேணுனே மேலே பழி வாங்கிட்டாங்க, பாதி இது வந்து எப்படின்னா செக்கை வந்து ஆஃபீஸில் கொடுத்துட்டு போய் அதை மிஸ்யூஸ் பண்ணி அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன? கற்றுக்கிட்டதுன்னா நம்ம வந்து யதார்த்தமாக இருந்துட்டோம், எல்லாரையும் நம்பிட்டோம், கரெக்ட், அதனால வந்த விளைவு தான் இதெல்லாம் நினச்சிட்டேன். கூட இருந்து அந்த டயத்துலாம் நிறைய பேர் இருப்பாங்க, நான் வந்தாலே ஒரு 10-15 பேர் பின்னால் வருவான், முன்னால் போவான். சரி அதில் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது, பரவாயில்ல, இவ்வளோ பேர் நம்ம சப்போர்ட்டாக இருப்பாங்க போல். கடைசியிலும் பார்த்தா எல்லாமே போலி தான், பணம் இருக்கிற வரையும் எங்கூட இருந்தாங்க. பணம் போனப்பறம் முடிஞ்சு உயிரை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னா ஒரு தண்ணி பாட்டில் கூட கொடுக்கல எவனும். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சு? ஆமாம்மா. ஸோ இதெல்லாம் எப்படி உங்கள் ஃபேமிலி எடுத்துக்கிட்டாங்க? ரொம்ப சீரியஸ் தான், ரொம்ப கவலைப்படுவாங்க. சீலமாக விடுமா பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சமாதானப்படுத்தி ஆறுதல் சொல்லிடுவேன். ஸோ நடிப்பு அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தானாக வந்துச்சா, இல்லை நீங்கள் அதுக்கு ஏதாவது, இல்லை பயிற்சி, இல்லை பயிற்சி எதுவுமே இல்லை. எனக்கு உள்ள ஒரு ஆர்வம், எனக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னா, நம்ம நடிகர் தளத்தை பார்ப்பேன் படம், புரட்சி தலைவர் படம் பார்ப்பேன். இவங்கெல்லாம் பாரு, நடிகர் தளம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக, யதார்த்தமாக நடிக்கிறாரு, நம்மளும் ஏன் இந்த மாதிரி நடிக்கக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வேகம் இருந்தது. அதை சினிமாவில் தான் நம்ம காட்ட முடியும் சொல்லி அவங்கள மனசில் பதிய வச்சுட்டு நான் நடிச்சிருக்கிறோம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா பவர் ஸ்டார் ஆவீங்கன்னு? கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. திடீர்னு தான் இவர் நம்ம ஒரு விடுதலை சிறுத்தை தலைவர், என்னுடைய சகோதரன் சொல்லணும், அவர் திருமாவளவன் சார் தான் அந்த பேர் கொடுத்தாரு. கொடுத்த அந்த நேரத்துலேருந்து இன்றைக்கும் பவராக இருக்குது, நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு பேர் நமக்கு கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு நீங்கள் சீரியஸாக பண்ண ஒரு விஷயம், காமெடியாக ரசிச்சிருக்காங்க. காமெடி ஒரு பக்கம் இருந்தாலும் பப்ளிசிட்டி பயங்கரமாக பண்ணினேன். 360 நாள் பேப்பரை, தந்தி பேப்பரில் பார்த்து பின்பக்கம் ஃபுல்லாக என்னுடைய போஸ்ட்லாம். எங்கேருந்து ரெவன்யூ வருது? அங்கிட்ட கடன் வாங்கி, கடன் வாங்கி ஃப்ரெண்ட்ஸில் சப்போர்ட்டு, அந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டிலாம் விற்று அந்த மாதிரி பண்ணேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு 10-60 கோடி ரூபா லாஸ் தான் இருந்தாலும் நான் அதை விடலை, ஜெயிச்சிருவோம் அப்படியே மனசுக்குள்ள ஒரு வேகம். ரெண்டாவது சோலை படமெல்லாம், இந்தி படம்லாம் இந்த தமிழ்நாட்டில் 350 நாள் ஓடுது, ஏன் நம்ம படம் ஓடக்கூடாது அப்படின்னு ஓட வச்சேன். அதுக்கு உங்களுக்கு தானாக சக்தியும் வந்திருக்கு. ஆமாம், பல ரூபத்தில் கண்டிப்பாக, கண்டிப்பாக இல்லையா, இல்லைன்னா எல்லாரும் நினைப்பாங்க அது செயல்படுத்தணுமே. கண்டிப்பாக, எத்தனை பேரால் வந்து செயல்படுத்த முடியும்? படம் எடுத்துட்டோம், தியேட்டருக்கு வந்துருச்சு, இதை உடனே எடுத்துட்டோம்னா மறைஞ்சிரும்,
மறையக்கூடாது, ஒரு வருஷம் ஒரு ஓடணும்னு சொல்லி ஓட்டேரியில் ஒரு தேட்டரில் கொடுத்து வார வாரம் வாடகை கொடுத்து வரவங்க போகிறவங்களாம் செலவு கொடுத்து 350 நாள் கரெக்டாக போஸ்ட் ஓட்டினேன், முடிஞ்சு. அதுக்கான பிரயத்தனம், அதாவது நம்ம வந்து செலவு பண்ணாலும் நம்ம அவ்வளோ முயற்சி எடுத்தாலும் எண்ட் ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட்டு தான் சந்தானம் என்னை கூப்பிட்டு, கண்ணா லட்டுதுங்க ஆசை நீங்கள் நடிக்கணும், நல்லா பப்ளிசிட்டி பண்ணுறீங்க அண்ணா, வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்டாரு. அவர் இந்த படத்தை நடித்ததுக்கப்புறம் தான் நான் யாருங்கிறது வெளியுழுத்து தெரிஞ்சு. இப்போ உங்கள் ஹெல்த் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ரெண்டாவது உங்கள் இன்டர்வியூ உங்கள் பேர் சொன்னோன்னே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. விஜய் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், நல்ல க்ளோஸ். தம்பி தான் கூப்பிடுவேன், எங்கே பார்த்தாலும் என்னை கண்டுபிடிப்பார். கேள்விப்பட்டேன், இல்லை நிச்சயம் அர்த்தமா. உங்களை லாஸ்ட்டாக பார்த்தப்போ என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்ல, பார்த்து சிரித்தார். என்னென்ன பிக்கப் ஆயிடுச்சா அப்படின்னா, இல்லை தம்பி இனிமேல் தான் அப்படின்னு சிரித்தார். அவ்வளோதான். என்ன பிக்கப் ஆயிடுச்சானா என்ன, அதான் என்னன்னு தெரியல. இல்லை எதுக்கு அப்படி கேட்டார், எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து கேட்டார். இல்லை தம்பி அப்படின்னு சிரித்தார். அவ்வளோதான், அவர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் சிரிப்பார். அவ்வளோதான். ஹீஸ் அ ஸ்வீட் ஹார்ட். ரொம்ப ஓப்பனான பீப்புள் மட்டும்தான் அந்த உச்சக்கட்டத்துக்கு போக முடியும். கண்டிப்பாம்மா. ஒரு மனிதர்களோட சக நடிகர்களோட கனெக்ட் ஆகக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு பேரை சொல்வேன்னா ரஜினி அங்கிள் அண்ட் விஜய். எனக்கு தெரிஞ்சது பர்சனலாக, எல்லாருமே எனக்கு பர்சனலாக தெரியும். ஆனால் நான் அவங்க ரெண்டு பேரையும் ஏன் நான் எப்போவுமே வந்து நான் எல்லா இன்டர்வியூலேயும் எல்லாத்துலேயுமே நான் ஜாஸ்தி சொல்வேன். ஸோ இப்போ வந்து சூப்பர் ஸ்டாரோட பவர் ஸ்டார் நடித்தா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நல்லா இருக்கும். சும்மா டைட்டில் போட்டாலே பிசினஸ் ஆயிடும், அப்பவே ஸ்பாட்ல ஆயிடும். உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குல்ல, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் உங்களை இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு. இதுக்கு மேலையும் கூட்டிட்டு போவோம் கண்டிப்பா. நம்மளே நம்மளை நம்மளனா யார் நம்புவாங்க சொல்லுங்க. சும்மா போஸ்டருக்கு 3 கோடி பேர் பார்த்துட்டான், வெறும் போட்டோ எடுத்த போஸ்டருக்கு நீங்க லைக் பண்ணி விட்டுங்க 3 கோடி பேர். வீட்டுக்கு பார்த்தா ஒரு 100 பிரஸ் வந்துட்டான். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்தோம், கரெக்டா? நான் எப்பவுமே எல்லாமே ஃபோட்டோ ஷூட்டில் எடுக்கிறதே இன்ஸ்டாகிராமில் போடுவேன். தெரியும் லைட்டாக பற்றிக்கோன்னு, தெரிஞ்சுதான் போட்டேன், ஆனால் இந்த அளவுக்கு பற்றிக்கோன்னு தெரியாது. சரி அடுத்த நாள் என்னாச்சு சொல்லுங்க. அடுத்த நாள் காலையில் வாசலில் ஒரு என்னுடைய